அரசு முறை பயணமாக புரூனேவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் இந்தியர்கள் உள்ளிட்டோரும் பிரதமரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். புரூனே நாட்டிற்கு இந்திய பிரதமர் ஒருவர் பயணம் செய்வது இதுவே முதல் முறையாகும். புதுதில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புரூனே சென்ற பிரதமரை தாருசலாம் விமான நிலையத்தில் அந்நாட்டின் இளவரசர் ஹாஜி அல் முத்தாதி பில்லா நேரில் சென்று வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் கூடியிருந்த புரூனே வாழ் இந்தியர்கள் பிரதமரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். அவர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தனது அன்பை வெளிப்படுத்தினார். தனது புரூனே பயணம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்த பயணம் ஆசியான் பிராந்திய நாடுகளுடனான இந்திய நட்புறவை மேலும் பலப்படுத்த உதவும் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இந்தோ பசிபிக் கண்ணோட்டம் மற்றும் கிழக்கு கொள்கை சட்டம் ஆகியவற்றில் புரூனேவும் சிங்கப்பூரும் முக்கிய பங்குதாரர்களாக திகழ்வதாக கூறியுள்ளார். இந்தியா புரூனே இடையேயான ராஜ்ய ரீதியிலான உறவுகளின் 40வது ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், புரூனே சுல்தான் மற்றும் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுடன் சந்திப்பை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புரூனேவை தொடர்ந்து நாளை சிங்கப்பூர் செல்வதாகவும், அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்தினம், பிரதமர் லாரன்ஸ் வாங், மூத்த அமைச்சர்களுடனான சந்திப்பை எதிர்கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் புரூனேயுடன் உள்ள நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும், பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மக்களுக்கு இடையேயான தொடர்புகளை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.